திருமண விஷயத்தில் ஒருவருக்கு ஒரு ஆண் பெண்ணிற்கு நட்சத்திர பொருத்தத்தை எப்படி பார்க்க வேண்டும், நட்சத்திர பொருத்தம் எத்தனை விதமான பொருத்தங்கள் இருக்குது என்பதை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூற உள்ளேன். நட்சத்திர பொருத்தம் என்பது 10 விதமான பொருத்தமாகும். அதில் முதல் பொருத்தம் என்பது தினப்பொருத்தமாகும். தினப்பொருத்தம் என்பது சிறப்பாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் என்பது சிறப்பாக இருக்கும். அதாவது பெண்ணின் நட்சத்திரம் பெண் ஆணி நட்சத்திரம் எண்ணுகின்ற பொழுது இரண்டாவது நட்சத்திரம், நாலாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம், எட்டாவது நட்சத்திரம், ஒன்பதாவது நட்சத்திரம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று என்று உண்டு. அதனால் வந்து முதல் பிரயம், ரெண்டாவது பிரயம், மூன்றாவது பிரயம் என்று கூறுவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்கள் வந்து தினப்பொருத்தம் உண்டு. நட்சத்திர பொருத்தத்தில் இரண்டாவது பொருத்தம் என்பது கணப்பொருத்தமாகும். அந்த கணப்பொருத்தத்தில் 27 நட்சத்திரங்களை 3 விதமாக பிரித்துள்ளார்கள். அஸ்வினி, மிருகு சிறுசம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி ஆகிய 9 நட்சத்திரமும் தேவகணமாகும். பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மனுஷகணமாகும். கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் ஆகிய 9 நட்சத்திரமும் ராட்சச கணமாகும். ரெண்டு பேருமே ஒரே கணமாக இருந்தால் கணப்பொருத்தம் உண்டு. பெண் என்ற ஜாதகம் வந்து தேவகணமாகவும் ஆண் என்பவர் மனுஷகணமாக இருந்தாலும் வந்து ராட்சச கணப்பொருத்தம் வந்து மத்தியமும். பெண் ஜாதகம் வந்து ராட்சச கணமாக இருந்து ஆண் ஜாதகம் ராட்சச கணமாக இருந்தால் கணப்பொருத்தம் உண்டு. அதுவே மனுஷகணமாகவோ தேவகணமாக இருந்தால் பொருத்தம் கிடையாது. பெண் என்பவர் வந்து மனுஷகணமாகவும் ஆண் என்பவர் தேவகணமாக இருந்தாலும் பொருத்தம் உண்டு. அடுத்து மூணாவது பொருத்தம் வந்து மகேந்திர பொருத்தம். அந்த மகேந்திர பொருத்தம் என்பது கேந்திரம் என்று அர்த்தமாகும். பெண் நட்சத்திரத்து எண்ணுகின்ற பொழுது 1, 4, 7, 10 அது மாதிரி வந்து 4 நாளாக எண்ணின்று போயின்னு இருக்க போது 13, 16, 19, 22, 25 ஆகிய நட்சத்திரங்கள் வந்து மகேந்திர பொருத்தம் உண்டு. அடுத்து ஸ்திரதீர்க்க பொருத்தம் பார்க்கின்ற போது இந்த ஸ்திரதீர்க்க பொருத்தம் என்பது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் என்பது 13 நட்சத்திரத்துக்கு மேலே இருந்தால் ஸ்திரதீர்க்க பொருத்தம் வந்து உத்தமமாகும். 7 நட்சத்திரத்துக்கு மேலே இருந்தால் மத்தியமமாகும். அடுத்து யோனி பொருத்தத்தை பற்றி பார்க்கணும். யோனி பொருத்தத்தை பற்றி சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நட்சத்திர பொருத்தத்தில் தசாவித பொருத்தமான 10 விதமான பொருத்தத்தை பற்றி பார்த்து வருகிறோம். தற்போது யோனி பொருத்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பெண்ணின் நட்சத்திரத்துடைய மிருக குணம் என்பது ஆணின் நட்சத்திரத்திற்கு பகை கிரகமாக இருந்தால், பகை மிருகமாக இருந்தால் யோனி பொருத்தம் இல்லை. பொதுவாக பார்த்திக்கின்றால் குரங்குக்கு ஆடு பகை. அப்படி பார்க்கின்ற போது பூராடம் திருவோணத்தில் பிறந்த பெண்ணுக்கு பூசம் கிருத்திகை என்பது ஒத்துக்காது. சிங்கத்துக்கு யானை பகை. அவிட்டம் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பரணி ரேவதி பொருந்தாது. குதிரைக்கு எருமை பகை. அஸ்வினி சதயத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி அஸ்தம் பொருந்தாது. பசுவுக்கு புலி பகை. உத்திராடம் உத்திரம் விசாகத்தில் பிறந்ததுக்கு சித்திரை உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாது. எலிக்கு பூனை பகை. அப்படி பார்க்கின்ற போது மகம் பூரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஆயில்யம் புனர்பூசம் பொருத்தம் வராது. பாம்புக்கு எலி பகை. ரோகிணி மிருக சிறுசத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் பூரம் பொருந்தாது. கீரிக்கு பாம்பு பகை. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ரோகிணி மிருக சிறுசம் பொருத்தம் வராது. மானுக்கு நாய் பகை. கேட்டை அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு மூலம் திருவாதிரை பொருத்தம் வராது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி என்பது 7, 9, 10, 11, 12 இருந்தால் ராசி பொருத்தம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 3, 4 இருந்தால் மத்தியம பொருத்தம். ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பெண்ணுடைய ராசி அதிபதிக்கு ஆணுடைய ராசி அதிபதி நட்பு கிரகமாக இருந்தால் ராசி அதிபதி பொருத்தம் மிக மிக சிறப்பு. அதுவே வந்து சமகிரகமாக இருந்தால் ராசி அதிபதி பொருத்தம் மத்தியமும். பகை கிரகமாக இருந்தால் ராசி அதிபதி பொருத்தம் இல்லை. 8வது பொருத்தம் என்பது வசிய பொருத்தமாகும். வசிய பொருத்தம் என்பது ஒரு ராசிக்கு ஒரு ராசி வசியம் உண்டு.
பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமாக இருந்தால் வசியை பொருத்தம் மிக மிக சிறப்பு. பெண் ராசிக்கு ஆண் ராசி, அதாவது ஆண் ராசிக்கு பெண் ராசி வசியமாக இருந்தால் வசியை பொருத்தம் அதிகமும். அப்படி பார்க்கின்ற போது மேஷத்துக்கு சிம்மமும் விருச்சிகமும், ரிஷபத்துக்கு கடகமும் துலாமும், மிதுனத்துக்கு கன்னியும், கடகத்துக்கு விருச்சிகமும் தனுசும், சிம்மத்துக்கு துலாமும், கன்னிக்கு ரிஷபமும் மீனமும், துலாத்துக்கு மகரமும், விருச்சிகத்துக்கு கடகமும் கன்னியும், தனுசுக்கு மீனமும், மகரத்துக்கு மேஷமும் கும்பமும், கும்பத்துக்கு மீனமும், மீனத்துக்கு மகரமும் வசியமாகும். அடுத்து உங்களுக்கு பார்த்தா ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தன்னு பார்க்கின்ற போது 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு ரஜ்ஜா பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கின்ற பொழுது செவ்வாயின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் ஒரு பிரிவு. அடுத்து சந்திரனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அடுத்து பார்த்திங்கன்னா ராகுவின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம், அது அந்த 6 நட்சத்திரம் ஒரு பிரிவாகும். அடுத்து பார்த்திங்கென்றால் சூரியனின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், குருவின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய 6 நட்சத்திரமும் ஒரு பிரிவு. அதற்கு அடுத்து பார்த்திங்கென்றால் உங்களுக்கு வந்து சுக்கரனின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி, பூரம், புராடம், சனியின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஒரு பிரிவு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேதுவி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், புதனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை, ரேவதி, ஆயில்லி ஆகிய அந்த 6 நட்சத்திரம் ஒரு பிரிவு. குறிப்பிட்ட ஒரே பிரிவில் ஆண் நட்சத்திரமும் பெண் நட்சத்திரமும் இருந்தால் அவங்களுக்கு ரஜ்ஜி பொருத்தம் இல்லை. அப்படி தாலி பொருத்தமான ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் இருந்தால் நட்சத்திர பொருத்த ரீதியாக திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10வது பொருத்தம் என்பது வேதை பொருத்தமாகும். வேதை பொருத்தம் என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வேதையாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினிக்கு வந்து கேட்ட வந்து வேதை வரும். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதை வரும். அந்த வேத பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு ரஜ்ஜி பொருத்தமும் வராது. பொதுவாக ரஜ்ஜி பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா வேத பொருத்தம் வரும். இந்த மாதிரி இந்த 10 விதமான பொருத்தங்கள் பார்க்கின்ற போது முக்கியமான பொருத்தம்னு சொல்லக்கூடிய யோனி பொருத்தம், அடுத்து பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம், தினப்பொருத்தம்லாம் இருந்திருந்து, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ஒரு 5-6 பொருத்தம் இருந்தால், 6 பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் நட்சத்திர பொருத்த ரீதியாக, ஜாதகம் ரீதியாக வந்து நட்சத்திர பொருத்த ரீதியாக திருமணம் செய்யலாம். பொதுவாக திருமணத்திற்கு முடிவு செய்கின்ற போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரணும். அதனை பற்றி வருகின்ற நாட்களில் உங்களிடம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.